ஒரு அழகிய கிராமம். அங்கு முத்து என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு கூட்டிச் சென்று மேய்ப்பது வழக்கம். காலையில் சென்றால் அவன் மாலையில் வீடு திரும்புவான். ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. இதனால் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் ராமுவிடம் கொடுக்கலாம் என நினைத்தான். முத்துவிற்கு ஒரு பயமும் இருந்தது. ராமு ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டான். வேற வழி இல்லாமல் அவனிடமே முத்து ஆடுகளை மேய்க்கும் வேலையை கொடுத்து முத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டார். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு ஓட்டிச் சென்றான். காட்டை அடைந்ததும் ஆடுகள் புற்களை மேய தொடங்கின. ராமு அருகில் உள்ள ஒரு பாறையின் மேல் அமர்ந்தான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லை என்பதால் பொழுது போகவில்லை. தூக்கத்தில் ஒரு சிலர் வயல்வேலை தூரத்தில் ஒரு சிலர் வயல்வேலை செய்து கொண்டிருந்தனர். வேலை செய்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் எண்ணிய ராமு திடீரென புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமுவின் அலறலை கேட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் புலியை விரட்ட கைகளில் கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு ராமு இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக வந்தனர். வந்தவர்கள் அனைவரும் புலி எங்கே என்று ராமுவிடம் கேட்டனர். ஆனால் ராமுவோ, புலி வரவில்லை, நான் பொய் சொன்னேன் என்று கூறினான். இதனால் கோபமடைந்த அந்த ஊர் மக்கள் ராமுவை திட்டிவிட்டு சென்றனர். ராமுவிற்கோ அவர்களை ஏமாற்றியதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். ராமு ஆடுகளை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அடுத்த நாளும் ராமு புலி வருது என்று கூச்சலிட்டு வேலையை செய்து கொண்டிருந்தவர்களை ஏமாற்றினான். மூன்றாவது நாள் ராமு ஆடுகளை மேய்க்க வீட்டு அதே பாறையில் மேல் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சற்று தொலைவில் ஒரு புலி வருவதை பார்த்தார். உடனே பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு உண்மையிலே புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமு அலறலை கேட்க அனைவரும் அவன் இன்றும் பொய்தான் சொல்வான் என்று நினைத்து யாரும் உதவிக்கு வரவில்லை. அவர்கள் தங்களின் வேலையை தொடர்ந்தனர். பாய்ந்து வந்த புலி ஒரு ஆட்டினை தூக்கி கொண்டு சென்றது. நான் உண்மையை கூறிய பொழுது யாரும் உதவிக்கு வரவில்லை என்று வருந்திக் கொண்டு மீதி இருக்கும் ஆடுகளை கூட்டிக் கொண்டு தன் இல்லம் நோக்கி சென்றான். இதிலிருந்து என்ன தெரியுதா? ஒருத்தன் பொய் சொல்லக்கூடாது. அடிக்கடி ஏதோ சூழ்நிலைக்காக ஒரு பொய் சொல்லலாம். பொய் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்றாவது அவன் உண்மையை பேசினா கூட அன்னைக்கு கூட அவன் பொய் சொல்கிறான், விளையாட்டுத்தனமாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்றைக்கும் இருக்கக்கூடாது. நீதி. ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லை என்று தெரிந்தால் அவன் எப்போதுமே உண்மை சொன்னாலும் அது யாரும் உண்மை என நம்ப மாட்டார்கள்.